நடப்பாண்டு ஐபிஎல் தொடரின் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடக்க விழாவுடன் இன்று மாலை தொடங்கியுள்ளது. முதல் போட்டியில் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகள் மோதவுள்ளன. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ் வணக்கம். தற்போது அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது விவரம்? வணக்கம் பிரியங்கா. ஒரு ஐபிஎல் போட்டியை தொடங்குவதற்கு சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுவதை விட மிகச்சிறந்த ஒரு போட்டி இருக்க முடியாது என்பதுதான் கிரிக்கெட் ரசிகர்களின் தற்போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த ஐபிஎல் 2024 திருவிழாவின் முதல் போட்டியாக சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய இரண்டு அணிகளும் இன்று மாலை மோதவிருக்கின்றன. இந்த போட்டியானது இந்த ஐபிஎல் 2024 முதல் போட்டி என்பதன் காரணமாக சில கலை நிகழ்ச்சிகள் உட்பட பலவிதமான நிகழ்ச்சிகளுடன் இன்று இந்த முதல் ஐபிஎல் போட்டியானது நடைபெறவிருக்கின்றது. இந்த போட்டியில் மோதுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் அதேபோல பெங்களூரு இரண்டு அணிகளின் வீரர்களும் ஏற்கனவே சென்னைக்கு வந்து பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் இந்த போட்டியில் தற்போது MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸின் கேப்டனாக இருக்கப்போவதில்லை என்ற தகவல் நேற்று இந்த கிரிக்கெட் அணியின் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு அந்த அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீண்டு வரவில்லை. எனவே தற்போது ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இன்று இந்த முதல் போட்டியில் விளையாடவிருக்கின்றனர். இது மிக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அதிலும் மிக முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கப் போகின்றது. இந்த ஐபிஎல் போட்டியில் தற்போது தோனி அவர்களும் கேப்டன்ஷிப்பில் இருந்து கீழே இறங்கியிருப்பதன் காரணமாக தற்போது ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இருப்பதிலேயே கிட்டத்தட்ட சீனியர் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது. எனவே ஐபிஎல் இத்தனை ஆண்டு காலம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய கேப்டன்கள் இல்லாமல் புதிய கேப்டன்களுடன் தற்போது இந்த 2024 ஐபிஎல் போட்டியானது இன்றிலிருந்து தொடங்கவிருக்கின்றது. எனவே இந்த போட்டி ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த வருடம் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளின் போது இந்த டிக்கெட் பிசிக்கல் டிக்கெட்களும் விற்கப்பட்டதன் காரணமாக அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதில் மயங்கி விழுந்த பெண்கள் ஆகிய செய்திகளை நாம் வெளியிட்டிருந்தோம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஆன்லைன் டிக்கெட்டிலேயே இந்த விற்பனையை தற்போது டிக்கெட்டுகளை விற்றிருக்கிறார்கள். அப்படி ஆன்லைனில் டிக்கெட்டுகளை விற்றதன் காரணமாக இம்முறை அந்த வெறும் QR கோடு மட்டும் அதனை ஸ்கேன் செய்வதன் மூலமாக மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அப்படியும் வேறு யாராவது அந்த டிக்கெட்டுகளை மாற்றி விற்றுவிட்டாலும் முதலில் யார் உள்ளே செல்கிறார்கள் என்பதுதான் அந்த QR கோடை பொறுத்தவரையிலும் முக்கியமானது, அதை யார் வாங்கியிருந்தார்கள் என்பது அல்ல. எனவே இப்படிப்பட்ட பல ஒரு மாற்றங்களுடன் இம்முறை இந்த ஐபிஎல் போட்டியானது நடைபெறவிருக்கின்றது. இந்நிலையில் தான் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஆகிய இரண்டு அணிகளும் இன்று மோதவிருக்கின்றன. இந்த போட்டியை காண்பதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தற்போது ரசிகர்கள் இங்கு வந்து குவிந்த வண்ணமாக இருக்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.